2026 தேர்தல் களம் இப்பவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம தமிழ்நாட்டில். அதுல நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோல பார்ப்போம். இது சதுரங்க மீடியா வழங்கும் சதுரங்க அரசியல். அதிமுகவில் கடந்த 2 நாளாக முக்கிய தலைவர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடந்து வருது. அந்த கூட்டத்தில் பேசிய சில தகவல்கள் என்னென்னு பார்ப்போம். அதிமுக கடந்த 3 தேர்தலில் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வந்த நிலையில் அடுத்து வரவிருக்கும் 2026 தேர்தலில் அதிமுக கண்டிப்பாக வெற்றி பெற்று ஆக வேண்டும் அப்படிங்கிற நிலையில் இருக்கு. வெற்றி பெறுவதற்கு நல்ல வலுவான கூட்டணி அமைக்க அவர்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறாங்க. அதில் வெளியான செய்திகளின்படி பார்த்தா ஒரு தரப்பு மறுபடியும் சசிகலா ஓபிஎஸ் கூட சேர்ந்து பலம் பெற வேண்டும் அப்படின்னும், வேறு சிலர் பாஜகவுடன் கூட்டணி வச்சு களம் காண வேண்டும் அப்படின்னும், வேறு சிலர் விஜயுடனும் சீமானுடனும் கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னும் அவங்களோட தரப்பு வாதத்தை சொல்லி இருக்காங்க. இதனால அதிமுக கூட்டணியில குழப்பமான சூழ்நிலை நிகழ்ந்து வருது. இது இப்படி இருக்கையில விஜய் கட்சியான தாவேகா தனியா ஒரு கூட்டணி கட்சி அமைக்க திட்டம் தீட்டி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கு. அதன்படி பார்த்தா விஜய் தலைமையிலான தாவேகா கட்சி மற்றும் திமுக கூட்டணியில உள்ள மற்ற கட்சிகளும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரியுது. அதாவது விஜய் கட்சியான தாவேகா, விசாகா, காங்கிரஸ், மதிமுக மற்றும் இதர கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வர்றாங்க. பாஜக திறப்பும் கடந்த வீடியோவில் சொன்னதை போலவே GK வாசனையை வச்சு திமுகவுக்கு எதிரான ஒரு அணியாக ஒரு கூட்டணியை அமைக்க முயற்சித்து வர்றாங்க. திமுக அவங்களோட கூட்டணியுடன் நல்ல சுமூகமான உறவை மேற்கொண்டு வருது. இன்னும் 1.5 வருடம் காலம் இருப்பதால அரசியல் சூழ்நிலையில என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். இது இன்னைக்கு நிலவரப்படி நமக்கு கிடைத்த தகவல்கள். மேலும் அரசியல் தகவல்களை தெரிந்து கொள்ள காத்திருப்போம். நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்.